வளமையாக என்டர்டெயின்மெண்ட்டையும் அட்வென்ச்சர் ட்ரிப்ஸையும் தேடி போகிற நாங்கள் இன்றைக்கு போகிற இடம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு ரிலாக்ஸான கேம்பிங் போகிறதுக்காக இடங்களை தேடும்போது ஒரு சிலர் சஜஸ்ட் பண்ண இடம் எங்களோட நோக்கத்தையும் மாற்றிடுச்சு. மெத்தாப்பு வழக்கம் போல் ஒரு பிரதேசத்துக்கு போய் அந்த மக்களோட வாழ்வியலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் தெரிஞ்சுட்டு அங்கே எங்களோட நாளை செலவழிக்க நினைச்ச எங்களுக்கு மெத்தாப்பு அதுக்கு உகந்த இடமாக தெரியல. ஆனால் அங்கே வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு. ஸோ ஒரு சேஞ்சுக்காக நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடிவு பண்ணோம். மெத்தாப்புன்ற இடத்த அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு அது எங்கே இருக்கும் எப்படி போகலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணோம். ஆனால் அந்த பேரை கண்டுபிடிக்க முடியலை. ஸோ மேப்பில் அதை வேறு வித்தியாசமான பெயர்கள்லையும் அந்த இடத்துல அவங்க இருக்கிறதா சொல்கிற விஷயங்களையும் வச்சு தேடினோம். ஆனால் மெத்தாப்பு என்ற இடம் கூகுள் மேப்லேயே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை வச்சு நாங்கள் தேடும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெயர் தான் சரியட் பாத். கடைசியாக அந்த இடம் சரியத் பாத் என்ற பெயரில் இருக்கிறதா கூகுள் மேப்பில் கண்டுபிடிச்சோம். இந்த மெத்தாப் என்ற இடம் புசல்லாவிலிருந்து புரொட்டஃப் அல்லது புரொட்டாசி என்று சொல்கிற இடத்துல இருக்குது. இந்த இடத்தோட ஸ்பெஷலே புராதன கதைகளில் கூறப்படுற ராவணனுடைய கதைகளை தொடர்பு படுத்தி பேசப்படுற இடமாக இந்த இடமும் இருக்குது. இந்த இடம் போகிறது கொஞ்சம் கடினமான இடமாகவும் தேடி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான இடமாக இருந்தாலும் ஒரு சில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் வெறும் கேம்பிங் போகிற இடமாக பயன்படுத்தப்பட்டு வருது. உள்நாட்டில் இருக்கிற சிலரும் வந்து இங்கே கேம்பிங்காக போகிறாங்க. ஆனால் இந்த இடத்தை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த இடம் கேம்பிங்குக்கு உகந்த இடமாக இருக்காதுன்றதை மட்டும் முடிவு பண்ணோம். ஸோ அந்த இடத்துல போய் அவங்க சொன்ன விஷயங்களை தேடி பார்க்க போகிறோம். ராவணன் சம்மந்தமான கதைகள் இலங்கையில் நிறைய இடங்களோட தொடர்புபடுத்தி பேசப்படுது. அதில் பதுல எல்லா பிரதேசத்தில் இருக்கிற ராவண குகை ராவணனுடைய பெயரோடு நேரடியாக இணைக்கப்பட்டு பேசப்படுது. ராவண குகையில் ராவணன் சீதாதேவியை கடத்தி கொண்டு வந்து மறைச்சி வச்சிருந்ததா பல கதைகள் இப்போ வரைக்கும் பேசப்படுது. இந்த இடம் இப்போ ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கூட இருக்கு. இங்கே வர சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் உண்மையில் இது சம்மந்தமாக எதுவுமே தெரியாமல் தான் இங்கே வராங்க. இலங்கையில் உள்ள ஒரு பழைய கால குகையாக மட்டும்தான் அவங்களுக்கு இந்த இடம் தெரியும். ஆனால் உண்மையில் இந்த இடத்தை பற்றின நிறைய கதைகள் புராதன இலக்கியங்களோட தொடர்புபடுத்தி பேசப்படுது. இந்த ராவண சித்தி சம்பந்த கொடி காலிந்தன்னி ராவண ரஜு இந்தியா விட்டு கீழ சீதாதேவிக்கு நல்ல மிகி தியாகன் ஹிட்டியாக ஹங்குகின ஜனப்பிரவாத ராவணா ரஜுரு சீதாதேவிக்கு நல்லா ஹங்கலா திப்பகின குஹாவத்தான விட தீயிருந்து Thank you.
மலைக்கு மேலே இருக்கிற இந்த இருள் சூழ்ந்த குகைக்குள்ள பெரிய பாதை இருக்கு. ஆனா இப்ப அந்த பாதை முற்றுமுழுதா மூடப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிறவங்களோட பேசும்போது இந்த குகைக்குள்ள இருக்கிற பாதை பல கிளைகளாக பிரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாதைகள் இலங்கையில் இருக்கிற வேறு வேறு இடங்களில் போய் சேர்றதாகவும் சொல்லப்படுது. மீக்கு தூணா துணக் தீனோ எத்தோடைய தியல்லட்ட சம்பந்தம் வேணும் அனைத்துக்கு தூவ ரஜமா விஹாரேட்டு ஏ ராவணா குஹாவிங் நூரேலியே சீதா இலியேட்டு அண்ட புழுவாங்க கீழே ஜனப்பிரதாய பாவத்தினோம் தனிங் மீக்கே அதாச தீனி மிகிங் முலிம்ம மீ ஹங்குகனிலிவல்ல நூரில் டெக்ககனு கீழ ఎలియ బలపు తన తమై సీత ఎలియ దగ్గ తన తమై సీత ఎలియకి జనప్రవాద ఏంది ఇది ఎవడ లిఖిత సాక్షి మనం ఒక్కనే சுற்றுலா பயணிகளோட ஆதிக்கத்தால் இந்த இடம் உண்மையில் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறத இந்த குகையோட சுவரை பார்க்கும்போது புரியக்கூடியதாக இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த குகையோட பாதைகள் சென்று முடிகிற இடங்கள் தான். ඇතුලෙන් දිනවල උමන් මාර්ග තුනක් සීතා එළියට දෝව පන්සලට නිල්දිය පොකුණට නිල්දිය පොකුණ තියෙන්නේ කරුණගොල්ල කියන ගමේ කන්දේ උඩ. இந்த குகைக்குள்ள இருக்கிற பாதைகளோட தொடர்புபட்டதா இங்கே இருக்கிறவங்க பல கதைகள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறபடி இது ராவணையில் நீர்வீழ்ச்சிக்கும் நீல்திய பொக்கனு என்று சொல்லப்படுற மண்ணுக்கு கீழே இருக்கிற பெரிய குகைக்குள்ளையும் தோவ ரஜமகாவிகாரைக்கும் நுவர்லியாவில் இருக்கிற சீதா எலிய கோயிலுக்கும் வேறு நிறைய இடங்களுக்கும் போச்சுறதா சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ போகிற இந்த மெத்தாப்பு என்ற இடம் ராவண குகையில் சொல்லப்படுற விடயங்களை விட வித்தியாசமான விடயத்தை கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பிரதேசம் நகரத்திலிருந்து கொஞ்சம் தள்ளியும் போகிற பாதை கடினமானதாக இருக்கிறதால பெரிய அளவில் சுற்றுலாத்தலமாக இல்லாமல் இருந்தால் கூட குறிப்பிட்ட அளவு மக்கள் போய் பார்க்குற இடமா தான் இருக்கு. ராவணனுடைய கதைகளை பொறுத்த வரைக்கும் ராவண குகை போல ராவணனுடைய பேரோடு நேரடியாக இணைக்கப்படுற இன்னும் ஒரு இடம் ராவண இல்ல நீர்வீழ்ச்சி. இந்த ராவண இல்ல நீர்வீழ்ச்சியோட நீர் விழுகிற இடத்துக்கு பின்பக்கத்தில் ராவண குகையிலிருந்து ஒரு பாதை வந்து சேர்றதா இங்கே இருக்கிற சிலர் சொல்கிறாங்க. எல்லா
வெள்ளவாய ஹைவேல இருக்கிற இந்த நீர்வீழ்ச்சியும் ஒரு பெரிய சுற்றுலா தலமா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம இலங்கையில் இருக்கிற அகலமான நீர்வீழ்ச்சிகள்ல ஒன்றாகவும் காணப்படுது. நாங்கள் புசல்லாவிலேருந்து புரட்டஃப் போகிற வழியில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதையில் கிட்டத்தட்ட நாங்கள் 20 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியிருக்கு. அதாவது 20 கிலோமீட்டர் வாகனத்தில் போய் அங்கே இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணித்தியால நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 20 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு இந்த பாதையில் குறைஞ்சது 3 மணித்தியாலமாவது ஆகும். ஏன்னா இந்த பாதை அவ்வளவு தூரம் கடினமாக இருக்கு. ராவண குகையிலிருந்து ராவண எல்லைக்கு ஒரு பாதை போகிறதா கூறப்படுற மாதிரி எல்லை பிரதேசத்தில் இருக்கிற 𝗙𝗢𝗟𝗟𝗢𝗪 விகாரைக்கு இன்னொரு பாதை போகிறதா சொல்கிறாங்க. பதுல பண்டாரவள பாதையில் இருக்கிற இந்த விகார ராவண குகையிலிருந்து வார பாதைக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு வரலாற்று விஷயமும் பேசப்படுற இடமா இருக்குது. அனுராதபுரியுகியை கியான் அனுராதபுரியுகியை பாலனை கிடப்பு ரஜகினை அனுராதபுரியுகியத்துமா ராஜர் பத்தினங்கோட்ட தீயக்கியலா பிரஹாக்மனை கரெல்லா கத்திக்கிறனும் ஏ கரெல்லத்துல வசர துலஹா வலகம்பாரத்துமா சேனா சங்விதானேக்கிறான் திவெனுபுரா சங்கிலாயந்தல் தீனும் ஏ சங்கிலாயந்தி சங்கிலாஹட்டு பெகிஸ்தானே அக்தமாய் மெம விஹாரஸ்தானி அத்துல தீன விஹாரத்தின கால்லெனாய் உடத்தின புதுப்பிலி மெய் அருப் 2107 பரணி கிறிஸ்துபூர் 103 பழவெனி சதவாசிட்டு தமை ஐத்திவேன். அனுராதபுர ராஜதானி காலத்து மன்னன் வலகம்பா எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து மறைஞ்சு வாழ்ந்ததாகவும் அந்த நேரத்தில் அவன் மலையை குடைஞ்சு ஒரு பெரிய புத்த சிலையை உருவாக்க ஆரம்பித்ததாகவும் கூறப்படுது. சிலையை பாதி உருவாக்கிய நிலையில் எதிரிகளின் முற்றுகையால் அந்த இடத்துலேருந்து வெளியேறியதால் அந்த சிலை பாதி மட்டுமே முடிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அதுக்கு பிறகு கண்டி ராஜதானி காலத்தில் இந்த சிலையினுடைய கீழ்ப்பாக முடிக்கப்பட்டிருக்கு. வலகம்பா மன்னன் இந்த இடத்துல இருக்கிற ராவண குகையுடன் இணைஞ்ச குகையை அதாவது பாதியை பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. තියෙන මන් මාර්ගයක් වලගම්බරතුම ඇතින් තමයි පැනලා ගිහින් තියෙන්නේ. උමන් මාර්ගය හැදුවා කියලා කියන්නේ රාවණ රජතුමා. නමුත් ඒ මන් මාර්ගය භාවිත කරන්නේ වලගම්බරයි. இந்த இடத்துல இருக்கிற இந்த குகை ராவணனால் உருவாக்கப்பட்டதாகவும் அந்த குகை பாதையை வலகம்பா மன்னன் பயன்படுத்தியதாகவும் தான் இங்கே இருக்கிற மக்கள் பொதுவாக பேசுகிறாங்க. ஹாலில் போகோட பாசிலேருந்தான் மெஹெட்டாய் மெஹெங் ராவண குஹாவட்டாய்
රාවණා ගුහාවෙන් රක්කිතාගන ලෙන්හාරටයි එම වන්මාර්ගයේ සම්බන්ධ වෙනවා. හැත්තේ කැරල්ල කාලේ වන්මාර්ගයේ මෙතන ගල්බැම්මන්තල වහලා තියෙනවා. மெத்தாப்புன்னு சொல்லப்படுற இடம் ராவண குகையோடையும் ராமாயணத்தோடையும் எப்படி தொடர்புபடுது என்று தேடி பார்த்தோம். எந்த குகையோ அல்லது கட்டிட அமைப்போ கட்டிட எச்சங்களோ இந்த இடத்துல இல்லை. ராமாயணத்தில் இப்படி ஒரு பிரதேசத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதா இதுவரைக்கும் எந்த ஆதாரங்களும் நிறுவப்படலை. இருந்தாலும் இந்த இடத்தை பற்றி கூறப்படுற கதைகள் கொஞ்சம் வித்தியாசமானது. ராவணன் சீதா இவங்களை பற்றி கூறப்படுற ரெண்டு கதைகள் இருக்கு. அதில் முதலாவது, இந்த இடத்துல ராவணனுடைய புஷ்பக விமானம் தரையிறங்கிய இடம் இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது ராவணனுடைய புஷ்பக விமானத்தோட ரன்வே இங்கே இருக்கிறதா சொல்றாங்க.